ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 29 செப்டம்பர் இன்னைக்கு வீக்லி அண்டு மந்த்லி எக்ஸ்பைரி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் இப்போ வந்து என்னென்னா இந்த டெக்னிக்லி ஸ்பீக்கிங் அப்படின்ற இந்த டைட்டிலோட ஏன் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு தெரியும் எண்ட் ஆஃப் த டே வீடியோ, எண்ட் ஆஃப் த டே டெக்னிக்கலாக நம்ம என்ன நடந்தது அப்படின்றத ஒரு எண்ட் ஆஃப் த டே வீடியோவை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. என்னென்னா ஒருவேளை நம்ம மக்களுக்கு வந்து ஒரே விஷயத்தை சொல்லி சொல்லி போர் அடிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நானே தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை ஏன் ஸ்டாப் பண்ண அப்படின்னா, ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட், எண்ட் ஆஃப் த டே ஒரு இந்த டெக்னிக்கல் இது சொல்கிறதுக்கு மந்த்லி 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணிவிட்டு பண்ணுற ட்ரேடரும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம எந்த ட்ரேடு எடுத்தோம் அதுக்கு லாஜிக் என்ன அப்படின்ற மாதிரி இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இதை பார்க்குற வந்து ஒரு புது ட்ரேடர் அதுலேருந்து வந்து அந்த டெக்னிக்கல், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த சிபிஆர் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுன்றத ஒரு டே பை டேல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். பட் ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியானதுனால தான் நான் என்ன பண்ணேன், அதை ஸ்டாப் பண்ணேன். மறுபடியும் சில பேர் அதை கேட்டதுனால தான் இப்போ வந்து என்னென்னா அதுக்கு நான் தனியாக ஒரு டைட்டிலாக என்னென்னா டெக்னிக்கல் ஸ்பீக்கிங் அப்படின்னு இனிமேல் இதே சேம் டைட்டிலில் எண்ட் ஆஃப் த டே வீடியோ என்ன நான் ட்ரேட் எடுத்து அதுக்கு லாஜிக் என்ன அப்படின்றது டெய்லி போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது கன்டினியூ பண்ணலாமா வேணாமான்றது உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம வேறு அதர் சப்ஜெக்டில் வந்து, அதாவது அதர் சப்ஜெக்ட் மீன்ஸ் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லேயே இருக்கிற அடுத்த சைக்காலஜி மணி மேனேஜ்மெண்ட் இந்த வேறு எல்லாம் சப்ஜெக்ட் என்னன்றதை நம்ம கன்டினியூ பண்ணலாம் அப்படின்றதான் இது பிளானு. இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இதுதான் டெக்னிக்கல் ஸ்பீக்கிங்கிறதுக்கான அந்த புது டைட்டிலுக்கான ரீசன் இதுதான். ஸோ நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம வந்து டே சார்ட்டில் வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸ் அமர் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் தான் நடந்திருக்கணும். ஆனால் என்னாச்சுன்னா வந்து நேற்று பேசுகிறான யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து கேப் அப் ஆச்சு. அந்த கேப் அப்பும் எதுக்குன்னா, இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஆக்சுவலி ஏதாவது கொஞ்சம் மேலே ஏற்றினா தானே விற்க முடியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அது காலையில் கேப் அப் ஆனதுலேருந்து அது கண்டினியூவாக வந்து ஃபுல் டே வந்து அது அப்படியே ஸ்லைடாக அப்படியே, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ ஆகி முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த சார்ட் படி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்ததுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி வந்து கேப் டவுன் எதிர்பார்த்தது. பட் அது மாதிரி இல்லை. பட் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம பேசுகிறான இதை வச்சு எந்த பொசிஷனும் வைக்காதனால இதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் டே எங்கே நடக்கும் ட்ரேடிங் அப்படின்றதுக்காக நம்ம அந்த விஷயத்த சொல்கிறோம். ஸோ இப்போ நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளது வந்து ஆர்பிஐ மீட் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ மார்க்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் வந்து ஏற்பட்ட சப்போர்ட். ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பாயிண்ட் கேப் டவுன் ஆனாலே இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 16346 தான் இருக்குது. பட் இதெல்லாம் என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து நாளைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே ஹைக்கு நியரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, சாரி நிஃப்டி வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே ஹையில் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு இந்த செகண்ட் கேண்டில் வந்து நல்லா பாருங்கள், இந்த செகண்ட் கேண்டிலோட அந்த இண்டிவிஜுவல் கேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அந்த ரிவர்ஸ் ஸ்பின் ஆர் ரிவர்ஸ் ஹேமர் எப்படி வேணால் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ என்னென்னா கிளியர்லி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இது வந்து இது நேற்றோட சிபிஆர்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம குரூப்பில் வந்து டே ட்ரேடர்ஸ் குரூப்பில் நம்ம காலையில் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். யாராவது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன பண்ணக்கூடாதுன்றதை காலையில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் இருக்குதுன்றதுனால நீங்கள் லாங்கு போயிடாதீங்க, இது ரெண்டு ஸ்டாப், அதாவது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம க்ளீனாக சொல்லிட்டேன். ஸோ என்ன பண்ணணுன்றத விட மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் லாங்கு வந்து கிடையாதுன்றதை கிளியர்லி நான் வந்து காலையில் சொல்லிட்டேன். ஆனால் ஷார்ட்டு வந்து என்ட்ரி ஆகுறதுன்றது பேஸ்ட் ஆன் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் படியோ இல்லை நீங்கள் எப்போ வேணால் அது நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி 9:30 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலை, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கேண்டிலில் வச்சு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் ஸ்டாப் லாஸு நம்ம வந்து காலையில் பண்ணோம். ஆனால் நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர வரைக்கும் நீங்கள் அதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து 11:00 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஆப்ஷன் பயராக இருக்கிறதுனால அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் போகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இங்கே 9:30 என்ட்ரு ஆனாலும் இந்த 1 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கிற போது அதில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். பட் ஆப்ஷன் பயர்னா நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட் அந்த பக்கம் மூவ் ஆகணும். அதனால் நீங்கள் என்னென்னா நீங்கள் எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னென்னா இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா
சிபிஆர் வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சிபிஆர் வரைக்கும் வரும்போதே நம்மளுடைய ஆப்ஷன் வந்து மறுபடியும் இந்த ரிட்டனில் வந்து என்னுடைய ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் ஒன்று ஹிட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் என்னன்னா இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணி நான் லாங் வேறு ஒரு சின்னதாக எடுத்திருந்தேன். அப்புறம் சடனாக இந்த ரெண்டாவது கேண்டில் இந்த ரெட் கேண்டிலே வந்து அது திரும்ப ரிட்டன் ஆகிடும். ஸோ அதில் ஒரு லாஸ் வந்து ஆக்சுவலி இதில் வந்தது ப்ராஃபிட்டு அந்த அதில் வந்து போயிடுச்சு. ஸோ ஓகே, மறுபடியும் ஆஃப் மறுபடியும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் 11 o'clock நம்ம வந்து செல் பண்ணது. கிட்டத்தட்ட வந்து சிபிஆர் வந்து பாட்டம் லைன் பிரேக் ஆச்சுன்னா, சிபிஆர் பாட்டம் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம், சிபிஆர் பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 16820 இது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரோட பாட்டம் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 candle இருக்கு இல்லைங்களா, 5 candle 5 into 5 25 minutes இங்கேயே வந்து ஊசலாடி இருந்ததுனால, சரி டியூ டு எக்ஸ்பைரி காரணத்தினாலையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 16900 வந்து 16900 வந்து சி வந்து செல் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அந்த 16900 சி வந்து செல் பண்ணியிருக்கிற காரணம் என்னென்னா அதுக்கான ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏன் 16900 செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி மார்க்கெட் வந்து நம்ம இங்கே செல் பண்ணும்போது ஓப்பன் பண்ணது வந்து 17000 இருந்தது இல்லைங்களா. இப்போ நம்ம 17000 காலோ புட்டோ நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்துருந்தீங்கன்னா 50-60 points தான் இருக்கும். ஸோ அது வந்து அட் த மணி. இப்போ அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு நம்ம இன்னமும் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை செல் பண்ணோம் அப்படின்னா, இது அவுட் ஆஃப் த மணியில் செல் பண்ணுறவங்க என்னென்னா இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் பண்ணுறவங்க தான் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு சேஃபர் சைடுக்கு வந்து பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பண்ணுறது வந்து டைரக்ஷனல் செல்லிங். டைரக்ஷனல் செல்லிங் அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு இந்த மணியில் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான ரீசன் என்னென்னா மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் எதை நோக்கி போக போதோ, ஓகேங்களா, அதாவது இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து 17000 நான் வந்து பாட்டம் சிபிஆர் வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதுனால, ஸோ 16880 அப்படின்னா என்னென்னா 16900 கிட்ட அதோட நியர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 16900 போவோம் அப்படின்னும் போது, அப்போ அந்த 16900 அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்னிங் நான் ஃபஸ்ட் டைமே வந்து செல் பண்ணும்போது 100 rupees அந்த ரேஞ்சில் இருந்தது. ஒருவேளை நான் என்னென்னா பிளான் பண்ணி ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் வருவேன்னு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நான் 16800 ஸ்ட்ரைக்கே செலக்ட் பண்ணியிருப்பேன். அதாவது என்னென்னா நீங்கள் இந்த மணி இன்னும் உள்ளே போக போக உங்களுக்கு அடிஷ்னலாக ப்ரீமியம் கிடைக்கும். ஸோ என்ன ரீசன்னா நீங்கள் எதை நோக்கி மார்க்கெட் எதை நோக்கி ரீச் ஆகும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நீங்கள் செல் பண்ணும்போது செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதேமாரி ஆப்ஷன் பையராக இருந்தாலும் அட் த மணியோட ஒரு ஸ்டெப்பு இந்த மணியில் பண்ணுறது நல்லது. அதாவது அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறது இட்ஸ் எ லாட்ரி கான்செப்ட். அதாவது உங்களுக்கு அந்த இடம் ரீச் ஆனால் கூட சம்டைம் உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கும். அட் த மணியில் பண்ணுறதுன்றது ஓகே இது நார்மல். ஆனால் இந்த மணியில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம் பெனிஃபிட் இருக்குது. அது ஆப்ஷன் பையிங்லேயும் இருந்தாலும் சரி செல்லிங்லேயும் இருந்தாலும் சரி, ஏன்னா ஆப்போசிட்டாக போகும்போது இந்த மணியில் அந்தளவுக்கு ப்ரீமியம் குறையாது. அதுவே நீங்கள் செல் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் இந்த மணியில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் குறையும். இதே நான் அட் த மணியில் எடுத்திருந்தேன்னா எனக்கு 50 rupees தான் ப்ரீமியம் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் ஒரு பெரிய ஒரு ரிவார்டு இல்லை அப்படின்றதுனால என்னென்னா நான் 16900 ஒரு ஸ்டெப்பு இந்த மணி காலையில் 17000 இருக்கும்போது 16900 எடுத்தேன். ஆக்சுவலி 16800 தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி எக்ஸ்பைரியில் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் 16800. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா சிம்பிளாக சொன்னோன்னா இந்த மணியை செலக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 9000 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒருவேளை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ப்ரீமியம் வந்து 20 rupees வந்துடும் இல்லைங்களா. ஸோ 20 rupees வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும், நீங்கள் தொடர்ந்து அதை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு அதை நோக்கி 16800 போகும் அப்படின்னா நீங்கள் 16800 ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செல்லிங்க்கு. ஸோ அது சப்போஸ் கண்டினியூ ஃபாலோ ஆகிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிட்டே இருக்கலாம். எந்த ப்ரீமியமும் நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் செல் பண்ணுங்கள், அது 20 rupees வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா ரெண்டு சான்சஸ் நடக்கும், ஒன்று 20 rupees இருக்கிறதுல வந்து எண்ட் ஆஃப் த டே ஹீரோ ஜீரோவில் டக்குன்னு அது வந்து அதிகமாக மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா 20 rupees இருக்கிறது வந்து ரொம்ப குறையிறதுக்கு 3 hours ஆகும். சப்போஸ் அது 1 hour 20 rupees வந்துச்சுன்னா கூட அதுக்கப்புறம் அது 0 hours 3:00 3:30 ஆகிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் சொல்கிறது ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஆப்ஷன் பையராக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் கிட்டத்தட்ட 16950 இல்லைங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து 16000 17000 இல்லை 16900 பி ஸ்ட்ரை பை பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் நீங்கள் கீப் ஆன் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா 2:30 எக்ஸ்பென்ஷன் மூவி பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தால் ஆப்ஷன் பையருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வந்து இருந்திருக்கும். ஸோ இதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த எல்லா விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.